மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலைக்கு அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் இன்று சனிக்கிழமை நண்பகல் விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். குறித்த ஆடை தொழிற்சாலையில் கடமையாற்றுகின்ற பெண்கள் தாம் அங்கு எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் தமக்கு உரிய முறையில் விடுமுறை வழங்கப்படுவதில்லை என தெரிவித்தும் கடந்த 8ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் ஆடை தொழிற்சாலைக்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் அங்கு பணியாற்றி வரும் பெண் ஊழியர்களுடன் இது தொடர்பில் கலந்துரையாடியிருந்தார். இந்த விஷயத்தில் வடமாகாண சபை உறுப்பினர் ரிப்கான் பதியுதீன், மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஆண்டனி விக்டர் சோசை அடிகளார் உள்ளிட்ட பலரும் இணைந்திருந்தனர். இதேவேளை கடந்த 8ஆம் தேதி குறித்த ஆடை தொழிற்சாலையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு எதிர்ப்பை வெளிப்படுத்திய ஒரு சில பெண் ஊழியர்கள் ஆடை தொழிற்சாலை நிர்வாகத்தினால் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதைத் தொடர்ந்து சில பெண் ஊழியர்கள் தமது சுய விருப்பத்தின் பெயரில் இடைவிலகியுள்ளதாகவும் அறிய முடிகின்றது.